ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹேமாஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கருவேப்பில குழம்பு. கருவேப்பில தொக்குன்னு கூட சொல்லலாம். நம்ம புளி காய்ச்சல்லாம் பண்ணுவோம்ல, அதை மாதிரி பண்ணி வச்சுட்டு ஒரு வாரம் 10 நாள் ஆனால் கூட இது கெடாது. நம்ம அப்பப்போ எப்போ தேவையோ எடுத்து இந்த புளியோதரையெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான இந்த கருவேப்பில குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 7 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி எடுத்திருக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. இது மூணையும் ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கிறலாம். நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கிறலாம் நம்ம இதை. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறம் தான் நல்லெண்ணெய் விடுறேன், நான் முதலே விடலை. இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறலாம். மிளகு சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடுவோம். இந்த மசாலாவையெல்லாம் தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். திரும்பவும் அதே பேனை வச்சுருக்கிறேன். கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம கையில் எடுத்தால் இப்படி பிடிச்சா 2 கை இருக்கணும், அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சா 2 கை இருக்கணும், நிறைய போட்டுக்கோங்க. இதுக்கு எண்ணெயெல்லாம் தனியாக விட வேண்டாம், ஏற்கனவே நம்ம அந்த பருப்பு மிளகுலாம் வறுத்தப்போ அந்த எண்ணெய் இருக்கும், அதுலேயே நம்ம வறுத்துக்கிறலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி கொழுந்தோடு உள்ள காம்போட சேர்த்து தான் நான் போட்டிருக்கிறேன். ரொம்ப மொறுமொறுன்னெலாம் வறுக்க வேண்டாம், லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம கொதிக்க விடும்போதே நல்ல பச்சை வாசனையெல்லாம் போயிடும், அதனால் மொறுமொறுன்னு வறுக்க வேண்டாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடுவோம். நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த பொருளையெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டுவிட்டேன், அது நல்லா ஆறிடுச்சு. அதோடவே இந்த வதக்கி வச்சுருந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றி தான் அரைக்க போகிறேன், தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சிக்கிறலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் போட்டு தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கிறேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். கருவேப்பிலை குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடுவோம். இதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும், அதுதான் இதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். நல்ல ஒரு 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்குருவோம். 1 ஸ்பூன் கடுகு, 3 வரமிளகாய் சேர்த்துருவோம். அதோட 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டு இதில் சேர்த்துருவோம். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் விட்டுக்கிறலாம். இதோடவே 75 கிராம் புளி. புளி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்காது அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ காரம் போட்டிருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக புளி போடணும், இல்லைன்னா அதிகமான காரமாக இருக்கும். அந்த காரத்துக்கேற்ற நீங்கள் புளி விட்டுக்கோங்க. கல் உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம மிளகு வரமிளகாய் எல்லாம் போட்டிருக்கிறதுனால இந்த புளி உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா 1 தடவை கிளறி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு எதுவும் தேவைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நல்லா தள தளன்னு 1 நிமிஷம் கொதித்த உடனே நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுடணும், இல்லைன்னா ஃபுல்லாக தெரிச்சிடும் இது, அதனால க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ஏன்னா இது ரொம்ப நேரம் நம்ம சிம்மில் வச்சு கொதிக்க விட போகிறோம், அப்போவே அது நல்லா கெட்டியாயிரும். அதிகமான தண்ணி முதல்ல விட வேண்டாம். இப்போ தள தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுடுறேன். 15-20 நிமிஷத்துக்கு இது இப்படியே இருக்கட்டும். இடையில திறந்து 1 தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. நான் துவரம்பருப்பு போட்டிருக்கோம், அதனால் அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இடையில ஓப்பன் பண்ணி அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணிக்கிறலாம். 20 நிமிஷத்துக்கு இது சிம்மிலே இருக்கட்டும். நம்ம புளி காய்ச்சல் மாதிரியே தான், நல்லா அதை சுண்டி வரணும், அப்படின்னா தான் அது கெட்டும் போகாது, டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். நம்ம இந்த குழம்பு அடுப்பில் வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா சிம்மிலே இருந்துச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன்னா 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆன்லேயே வச்சு கொதிச்சுட்டு இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணும்போது கையெல்லாம் தெரிச்சிரும் உங்களுக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மூடிலெலாம் தெரிச்சிருக்கும், அதனால தான் க்ளோஸ் பண்ணி வைக்க சொன்னேன். நம்ம ஊற்றியிருந்த எண்ணெயெல்லாம் இப்படி பிரிஞ்சு தனியாக வரணும், இதுதான் பக்குவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறலாம். சுட சுட சாதத்தில் இந்த கருவேப்பில தொக்கு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அப்பளம் மட்டும் பொறிச்சிக்கிட்டால் போதும். ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் நீங்கள் பேக் பண்ணி கொடுத்து விட்டிங்கன்னா இது சாதத்தில் போட்டு வரவிட்டு நம்ம கடலைப்பருப்பு, கடுகு, கருவேப்பில எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதில் கொட்டி நம்ம புளியோதரையெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மாதம் வரைக்குமே இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம், ஒன்றுமே ஆகாது. ஆனால் அதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் நிறைய விடணும், எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுன்னா கெட்டு போயிடும்.
நல்லெண்ணெய் வந்து ஆஃப் பண்ண உடனேமே இன்னுமே ஒரு லேயர் வந்து அப்படியே மேலே நிற்கும். அப்படி இருந்தால் தான் இந்த ஊறுகாய் மாதிரி இது கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்பவே டேஸ்டியான இந்த கருவேப்பிலை குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.